இந்த மாசத்துல இருந்து எனக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா 15000 ரூபாய் 15000 மா இந்த ரொம்ப சந்தோஷம்ப்பா பாத்தியா மீனாட்சி இன்னில இருந்தே தம்பி சம்பளம் 15000 ரூபாய் தம்பி நான் கண்ட கனவெல்லாம் ஒவ்வொண்ணா நிறைவேறிட்டே வருதுப்பா தம்பி நம்ம குடும்ப வளர்ச்சியை பார்த்து இந்த திருவே கண்ணு போட்டுட்டு இருக்கு உனக்கு கம்பெனி கார் கொடுத்து விவகாரம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க கரிச்சு கொட்டுவாங்க அதனால சின்னதா ஒரு திருஷ்டி செய்து போட்டுட்டுமா சரிண்ணே
மீனாட்சி சுத்தி போறதுக்கு மஞ்சள் தண்ணியை உப்பு போடு போடு ஒரு கேடா வாங்க 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 எல்லாம் சீக்கிரம் வாங்க என்ன ஆடி அசைஞ்சிட்டு வா தம்பி பாப்பா அப்படி நில்லு 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 அண்ணி நானே போய் நில்லு போ பத்மா எம்மடி என்ன சித்தப்பா இங்க வாராமா இத வரேன் வாங்க ஏற்கனவே லாண்டில போட்டு துணியை வாங்கிட்டு இத டிரை வாஷல போட்டு அர்ஜென்ட் சொல்லிரு எடுத்து போ யோ யோ விடியா 10 பைசா சம்பாரிக்க துப்பு இல்ல உனக்கு ட்ரை க்ளீன் ஒரு கேடா விடு நானே துவைச்சுக்கறேன் சாரி என்ன யாய் வா தம்பி மாசம் 15000 ரூபாய் சம்பாதிக்கறாரு அவர்க்கே நான் தான் துவைச்சு தேய்ச்சு குடுக்குறேன் அவர் அத போட்டுட்டு போறாரு உனக்கு என்ன கேடு ஹாய் தபார் அவனை என்னை கம்பேர் பண்ணாத ஆனா என்னதான் சம்பாரிச்சாலும் மாச குடிக்காரன் ஆனா நான் அப்படி இல்ல 5 கோடி மக்களுக்கு தலைவே மடிப்பு கலையாம Dress போட்டு போனா தாண்டி மக்கள் என்னை மதிப்பான் தபார் பாலிடிக்ஸ் ஓட இமேஜ் தெரியாம பார்த்தான் போடு போடு ஏ தங்கராசி மாமா தங்கராசி மாமா சம்பந்தி ஊட்டி தரங்க எல்லாம் 10 மணிக்கே வரதா சொன்னாங்களே இன்னும் வரலையா என்னப்பா கிறுக்கு தரமா பேசுற அவங்க எல்லாம் கார்ல தான வருவாங்க இன்னும் காரே வரலையே டேய் கூப்பியா கார் வருதோ வரலையோ உங்க ரெண்டு பேரும் யாரா இங்க வர சொன்னா நான் தான் நம்பி கூப்டேன் இவங்களே வர சொன்னா என்னப்பா நம்ம வீட்டு ஓனர் அதுவும் எதிரில இருக்காரு வீட்ல நல்லது கேட்டிருந்தா அவர் கூப்பிட வேணாமா ஒரு வீட்டுக்கு ஓனர்னா அவனுக்கு வாடகை கொடுக்கறதோட வச்சுக்கணும் என்ன மாதிரி விஐபி விட்டு பங்கங்கள வர சொல்லப்படாது திருங்க பசங்க யாரும் ஜென்டில்மேன் யாரும் அவங்க முகரே பார்த்தாலும் தெரிய வரா உனக்கு சரி சம்பந்தி வர நேரம் ஆயி போச்சு தம்பி ரெடி பண்ணு போ போ டேய் போறமல்லடா தம்பி பாக்ஸர் என்னடா நாலு வீட்டுக்கு சொந்தக்காரனா இருக்கிற ஏ பையனுக்கே பெரிய இடம் கிடைக்கலையே ஏ வீட்ல குடி இருக்கிற ஓ தம்பிக்கு எப்படி அவனோட முதலாளி பொண்ண குடுக்குறாரு ஒரு பாக்ஸர் கிச்சன்ல பேசற பேச்சறாது அதுக்கு எங்க என்ன போட்டு அடிக்கிறீங்க உன்னை அடிப்பு உங்க அப்பனை அடிப்பு ராஸ்டல் எங்க அப்புறம் நீங்க இப்படி அடிக்கலாம் என்ன அடிப்பு ஏன்பா உன்னால தான அடி கிடைச்சது எனக்கு என்னையே அடிச்சிட்டியா நீ என்னடா சவுண்ட் சத்தம் போட்டு இங்கனக்குள்ள வெட்டி போச்சு பாரு பாக்ஸர் கிஸ்ங்கடே பாவலா கேட்ற எனக்கு கார் வருது கார் ஓடு போடா வணக்கம்ங்க ஐயா வணக்கம் என்ன பாத்துக்கு நிக்கிறேன் முதலாளி வந்திருக்காரு போய் மாலையே போடு ஆமா 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 அட நில்லுங்க சும்மா இருங்க அட ஒண்ணு பேசாதீங்க துண்டு ஆமா ஆசீர்வாதம் பண்ணுங்க சம்பந்தி சம்பந்தி முதலாளி கூட்டி வர்றாங்க வாங்க இதான் நம்ம வீடு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் டேய் மாலைங்க அது வந்து அது வந்து டிரைவர் போட்டாரு நீங்க வாங்க ஐயோ நீங்க வாங்க முதலாளி சம்பந்தியா முதலாளி ஏண்டா முதலாளிக்கு வாங்கல மாலையை டிரைவருக்கு போட்டியே அறிவுக்கு அவனுக்கு ஏன் தம்பி நீங்களா சொல்ல கூடாதா ஆனா இந்த பைய சொல்லி தான போட்டானே அதான் ஒரு போய்ட்டல பேச சம்பந்தி வணக்கம் சம்பந்தி வணக்கம் 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 நீங்க நீங்க உட்காருங்க நீங்க உட்காருங்க வணக்கம்ங்க நான் யார் தெரியுதா ஐயா இதான் நீங்க பொண்ணு குடுக்க போறீங்களா மாப்ள அந்த பையனுக்கு நேர் மூத்தவன் பேரு பாக்ஸர் கிருஷ்ணன் என் பேர் தண்டபாணிங்க அவர் பிள்ளைங்க நானு டேய் உன்னை அவர் கேட்டாரா கேட்டாரடா நம்ம அறிமுக நாசமா போன காரணமே இவன்தாங்க சாரி பத்மா சாரி அத்த பரவாயில்ல தம்பி பரவா தொலைச்சு விடுற ஆஸ்கல் உன்னைய பெரியவரே என் பையன் லூஸ் சட்டை போட்டுக்கிட்டு பட்டை போட்டுக்கிட்டு பண்டார மாதிரி இருக்கானேன்னு நினைச்சிடாதீங்க நான் ஏன் இப்படி அவனை வளர்க்கறேன்னா அக்கம் பக்கத்து பொண்ணுங்க அவனை மடக்கிட கூடாதுன்னு தான் ஓ உன் பையன் வரலாம் அவர் கேட்டாரா தள்ளியாங்க சம்பந்தி என்ன மாதிரி பெரிய அரசியல்வாதியோட தம்பிக்கு நீங்க பொண்ணு தரதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை நினைச்சு பெருமைப்படுறேன் ஏன் சம்பந்தி நீங்க போட்டுக்க துண்டோட கலரை பார்த்தோம்னா நீங்களும் அரசியல் கட்சியில தான் இருக்கீங்க போல இருக்கு ஆமாப்பா பாத்தீங்களா நம்ம ரெண்டு பேருக்கு எவ்வளவு பொருத்தம்னு சம்பந்தி நீங்கள் நானும் சம்பந்தம் பண்றது கிட்டத்தட்ட கங்கையும் காவிரியும் இணையற மாதிரியே இருக்கு இதெல்லாம் இப்ப உனக்கு கேட்டாங்களா இல்லடா தம்பி நம்ம குடும்பத்தோட பெருமை சொல்லிக்கிட்டு இருக்கப்பா போதும் பெருமை இல்ல இந்திரி பாய் இப்படி என்னடா தம்பி எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகுற விடுறா நானும் சம்பந்தி பார்லிமெண்ட்ல கூட மீட் பண்ணி பேசிக்கிறான் என்ன சம்பந்தி பால் இருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காதோ பஞ்சனையில் காத்து வரும் தூக்கம் வராதோ தம்பிக்கு தூக்கம் வராதோ தம்பிக்கு தூக்கம் வராதோ அண்ணா மாநாடு மாதிரி நான் பண்ணி வச்சிருக்க அலங்காரத்தை தம்பி பார்த்தானு வச்சுக்க எனக்கு ஒரு மோட்டர் பைக்கே வாங்கி கொடுத்துருவான் அது மட்டும் இல்ல இன்னைக்கு நடக்க போற பசனைட்ட பத்தி இந்த மைக்கில ஒரு சொற்பொழி வாட்ட போறேன் அத கேட்டான் வச்சுக்க எனக்கு ஒரு டொயோட்டா காரே வாங்கி கொடுத்துருவான் வாங்கிட்டா வாங்கிடா கண்ணு நீ மட்டும் யாரு தம்பி இல்லையா அதெல்லாம் தெரித்தான்
இந்த பலாப்பழத்தை அண்ணாச்சி பழத்தையும் பார்த்தா தான் கடுப்பாயிருவானோன்னு பயமா இருக்கு எனக்கு. பலாப்பழம் அண்ணாச்சி பழம் வாழைப்பழம்னா சின்ன தம்பிக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். அதான் அதுக்காண்டி இவ்வளவு பெரிய பழத்தை வாங்கி சொன்னாங்க. என்ன பேச்சு பேசுறீங்க? தம்பி 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 வா வா வா. என்ன பாத்தமே மணி 10 ஆவது இன்னும் ரெண்டு பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏ கிருஷ்ணா இதானே தம்பி ஒரு 10 நிமிஷம் பா. அப்புறம் நீ மலமலமலம் ஆரம்பிச்ச வேண்டியதா? என்னடா ஆரம்பிக்கிறது? ஃபர்ஸ்ட் நைட் தான். என்ன வெண்டக்க நைட்? என்ன என்ன இதெல்லாம்? எல்லாம் உனக்கு தான் பா. பலாப்பழம் அண்ணாச்சி பழம் வாழைப்பழம் உனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே. என்னனே உங்களுக்கு கொஞ்சமா சென்ஸ் இருக்கா? அப்படி கேளு சுமாரா. என்ன அதுக்குன்னு ஒரு கோயம்பேடு மார்க்கெட்டே கொண்டு இறக்குறது? அது இல்லடா தம்பி, எனக்கும் கிருஷ்ணனுக்கு கல்யாணம் ஆகி முதல் தடவை நடந்தப்போ அதை எடுத்து நடத்துறதுக்கு ஆளும் கிடையாது வசதியும் இல்ல. ஆனா நீ அப்படி இல்லையே அதிர்ஷ்டக்காரன். வசதியா இருக்கு, எடுத்து செய்யறதுக்கு ரெண்டு அண்ணனும் இருக்கும், விட்டுருவோமா? அதான் இந்த ஏற்பாடு. எப்படி தம்பி, தமிழ்நாட்டுல என் தம்பிக்கு நடக்கிற பஸ்ட் ரைட் மாதிரி எங்கேயுமே நடக்காத அளவுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீ எத்தனை படம் நடத்திங்க? வா 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 வா. அமுக்கு உங்கையா, அமுக்கு அமுக்கு. எப்படி அண்ணன் ஐயா? இது மட்டும் இல்லடா தம்பி, இது போக ரெண்டு மெர்க்குரியும் ஆறு டீப் லைட்டும் சொல்லிருக்க வந்துகிட்டு இருக்கு. என்னது இது? மைக்குப்பா, பார்த்தா தெரியல. தம்பி வெளிநாட்டுக்காரன் செக்ஸ்ல எல்லாம் மீறி எகிரி போய்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம நாட்டுக்காரருக்கு முதலீடு என்னன்னு தெரியல. ஜனத்தொகை மட்டும் 100 கோடியை தாண்டி போய்கிட்டு இருக்கு. இது சமீப கால ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது ஒரு அரசியல்வாதி என்னோட கடமையா இல்லையா? ஆகினால நான் என்ன சொல்றேன்னா, இளம் தம்பதிகளுக்கு பஸ்ட் நைட் எப்படி ஆரம்பிக்கிறது, அதை எங்கிட்டு கொண்டு முடிக்கிறதுங்கிறத இப்ப நான் தெல்ல தெளிவா சொல்ல போறேன். அப்படி சொன்னா உனக்கு இப்போதைக்கு உதவியா இருக்கும், ஜனங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். ஆகையால் இதென்ன மானாடா இல்ல பொது குடுமா? எனவே துணை என்ன பாருங்க, 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள இதெல்லாம் கிளியர் பண்ணலனா அப்புறம் பொண்டாட்டிய கூட்டிட்டு நம்ம மாமனார் வீட்டு போயிடுவேன். தம்பி 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 தம்பி, முதலீடு எடுக்கிற இடத்துல மைக் செட்டு சீரியல் செட்டா? தம்பி கோச்சிட்டு போற வரா. அது என்னால என்னால மூத்த மார்க்க மூல கிடையாது உனக்கு. பஸ்லிட்டு அதுமா இவ்வளவு பெரிய பலா பழத்தை கொண்டாந்து வச்சிருக்கே, அதை கடுப்பாகாம என்ன செய்வான்? இந்த பழத்தை புருஷ முண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து உரிக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகும். அதை தின்னுபிட்டு எப்ப ஆரம்பிக்கிறது அவங்க பஸ் ரைட்ட? அஞ்சு பிள்ளை பத்திரிக்கை அப்புறம் திங்க வேண்டிய பழத்தை ஆரம்பத்திலே கொண்டாந்து வச்சிருக்க எடையாத. ஒரு நாள் எனக்கு கிடைக்க கார் முடிச்சு பாய்க்கு போச்சு. எனவே தலைங்களுக்கு நான் வரது பின்னிடுவேன். பின்னி என்ன பண்ற? நான் போய் சீரியல் செட்டு மைக்கி செட்டோட ரெடியா இருக்கேன். என்ன உங்க ரெண்டு பேருக்கும் புது மாப்பிள்ளன்னு நினைப்பா? அண்ணே நீங்க சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நானும் எங்க அண்ணனும் புது மாப்பிள்ள தான். அந்த ஐநா சபையை வந்து தடுத்தாலும் நாங்க ரெண்டு பேரும் புது மாப்பிள்ளைங்கறத யாராலையும் தடுக்க முடியாது. முடியாது வா. என்ன கொழுப்பு பத்தி உங்க வீட்டுக்காருக்கு? ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் இரவு. ஒண்ணும் நம்ம விஷயத்துல டிஸ்டர்ப் இருக்க கூடாதுனக்காக தூக்க மாத்திரை கொடுத்துருக்கேன். காலையில 11 மணிக்கு தான் எந்திரிக்கீங்க. அட பாவி மனுஷா, தூக்க மாத்திரை குடுத்தியா? குழந்தைகளுக்கு தூக்க மாத்திரை கொடுத்துட்டு அப்படியே நமக்கு சந்தோஷம் வேண்டி கிடக்கு. பொண்டாட்டி தனியா பேசணும்னா இதைத்தான் செஞ்சாகணும். இந்தபா இந்த கிருஷ்ணன் எதையும் தேடி போக மாட்டான், ஆனா தேடி வந்த சந்தர்ப்பத்தை விடவே மாட்டான். இந்த சீரியல் செட்டப்புக்கு 3000 ரூபாய் இருக்கு, இதை வீணா போக விட மாட்டேன். நாட்டுல அவன் ஒரு ஓட்டுல தூக்குறான். எஸ்டா ரெண்டு பிள்ளை பத்தம்னா நாளைக்கு எனக்கு ஓட்டு போட வரும். பேசாம இரு. ஏய் உனக்காக கண்ணே, உனக்காக இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. எதுக்காக கண்ணே, எதுக்காக நீ எப்ப பார்த்தாலும் மாவு ஆட்டுவது எதுக்காக? இந்த உடலும் உயிரும் ஒட்டி இருப்பது உனக்காக. மாமா ஆமா, என் பொண்ணு கூட சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது மாவு ஆட்டிக்கிட்டு நான் ஹெல்ப் பண்ணேன் மாமா. ஆமா ராஸ்கன் இல்ல சித்தப்பா, வீட்டுல கரண்ட் இல்ல.
கரண்ட் இல்லனா நீ என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் வெளியில காசு கொடுத்து ஆட்ட வேண்டியதானே அத விட்டு இந்த குரங்கு பலைய ஆட்ட விட்ட வெளியில இருக்கலன்னா பரப்பிட்டேன் சித்தப்பா அதுக்குள்ள தண்டபாணி தான் வீட்லயே ஆட்ட வரல இருக்குல்ல நீ யார நான் ஹெல்ப் பண்றேன்னு அவர்தான் சொன்னார் சித்தப்பா ஏண்டா ஏன் பொண்ணுக்கு உதவி பண்றதுக்கு நீ யாரா அத்த பையனா மாமா வேணா இல்ல மாமா என்ன மாமாவா அது இல்ல மாமா மறுபடியும் மாமாவா கொஞ்சம் அம்மா போவுல 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 உன்ன அப்புறமா பாத்தீங்க போ டேய் டேய் எங்கடா ஓடுற தெரியல எங்க ஓடுற எங்கயாவது போற அம்மா உனக்கு என்னடா சொல்லிருக்கேன் மறந்துட்டேன் என்ன சொல்லிருக்கேன் இன்னொரு வாட்டி சொல்லுங்க இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது சொல்லிக்கலடா அப்படியா அத மீறி வந்து இல்லாம எங்க வீட்டு பொண்ணோட சேர்ந்து மாவாத்திர மாதிரி எங்க வீட்டு பொண்ண டாவ அடிச்சிருக்க நீ ஐயோ ஐயோ ஆளே என்ன நுழைஞ்சிருவீங்களா எந்திரா கீழே போறாத என்னடா என்னைய பயம் குடுத்துறியா பாக்ஸர் கிஸ்லங்க கிட்டயே பாவா காத்தியா நீ பாக்ஸர் பாவா சித்தப்பா டேய் உன்னை குத்தி குறளாட்ட வேண்டாம் பாவா அவரை அடிக்காதீங்க சித்தப்பா இங்க சுச்சி போட்டு அங்க லைட் எரியதா ஓஹோ அந்த அளவுக்கு இங்க வீட்டு பொண்ணோட மனசை கெடுத்து வச்சிருக்க நீ உன்னை எங்க அடிச்சா சரி வராது வெளியே வரவன் கதைய முடிக்க வேண்டாம் ஐயோ ஊஞ்சல் இருக்குது ஊஞ்சல் தாண்டா 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 இந்த வீட்டுக்குள்ள வந்த காலை நான் ஒடிக்கல உன்னைய ஏங்கிட்டே பிரார்த்தனை பண்றியா நீ உன்னை கொல பண்ற மாதிரி என்ன கொல்றதா நீங்க முடிவு பண்ணிட்டீங்க கொன்னுக்கங்க ஆனா எதுக்காக நான் உங்க வீட்டு பொண்ண லவ் பண்ணேன்றத சொல்ற அத கேட்டுட்டு அப்புறமா என்ன கொன்னுக்கங்க ஓஹோ கடைசி ஆசியா சரி சொல் 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 சொல்ற அப்படி உட்கார்ந்து பேசு என்ன மரியாதை மேல வா கீழ வா கீழ உட்கார் நீங்க உட்காருங்க எது உனக்கு ஈக்குவலா நான் உட்காரணுமா இல்ல கயிறு கழுத்து இருக்குதுல உட்காருங்க சொல்லு 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 தலைவா உனக்கு தெரியாது இல்ல எங்க அப்பனுக்கு சொந்தமா நாலு வீடு இருக்குது பேங்க்ல வேற 50 லட்சம் ரூபாய் பணம் போட்டு வச்சிருக்கான் அதுல இருந்து மாச வட்டி மட்டும் 50000 ரூபாய் வந்துகிட்டு இருக்கு இது 50000 வட்டி வருது ஆமா தானும் அனுபவிக்க மாட்டேங்கிறான் என்னையும் அனுபவிக்க விட மாட்டேங்கிறான் பாத்தீங்களா ஒரு வயசு பையன் மாதிரியா என்னைய வச்சிருக்கான் அவன் போடுற பழைய சட்டையை என்கிட்ட கொடுத்து போட சொல்லி தாத்தா மாதிரி ஆக்கி வச்சிருக்கான் கஞ்ச பையன் பிஸ்னாரி பையன் தலைவா நான் மட்டும் உனக்கு மாப்பிள்ளை ஆயிட்டேன்னா எங்க அப்பனை பத்தி எனக்கு கவலையே கிடையாது ஏன்னா அவன் கொட்டம் ஃபுல்லா நீயே அடைக்கிறவ அவன் அராஜகத்தை அழிச்சிருவ ஏன் தெரியுமா நீ ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது 7.5 கோடி தமிழ் மக்களுக்கும் நீ தலைவன் உண்மை தமிழ்நாட்டின் விடிவெள்ளி உலக அரசியல் மாமேதை வெரி குட் அது எப்பறம் என்ன பத்திரம் எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ அட பேப்பர்ல போடுறானே ஆமா கடைசியா ஒரு வார்த்தை சொன்ன என்ன சொன்ன நீங்க ஒரு உலக அரசியல் மாமேதை கரெக்ட் இந்த ஒரு வார்த்தைக்கு தான் நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்ப கயிறு அவுத்துருக்க கவலைப்படாத உன் கல்யாணத்தை ஏன் தலைவர் நடத்துறேன் தெளிவா நீ என் தெய்வம் பாக்ஸர் கிருஷ்ணன் பாக்ஸர் அன்னி கொஞ்சம் முன்னால வாங்க டேய் அந்த மாலைய கொடு ஜோர கை தட்டு என்ன மாலை இல்ல என்ன சொல்லுவல்ல தலைவர் உங்களுக்கு விழா எடுக்கறாரு விழாவா ஆமா வர பொங்கல் திருநாள் அதக்கி இரு பெரும்பிழா ஒண்ணு எடுக்க போறேன் இரு பெரும்பிழா ஆமா நம்பர் 1 பறக்கும் பட கட்சி ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆச்சுல அதுக்கு ஒரு விழா எடுக்க போறேன் நம்பர் 2 உங்களுக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் முடிய போதுல அதுக்கும் ஒரு விழா எடுக்க போறேன் மீனாட்சி நம்ம கல்யாணம் 20 வருஷம் ஆச்சாம் வருஷம் போனதே தெரியல பாரு அண்ணே ஒண்ணு மட்டும் தான் வச்சுக்க பணத்துல வேணா சின்ன தம்பி லட்சாதிபதியா இருக்கலாம் ஆனா பாசத்துல கோடி சுனே இந்த பாக்ஸர் கிருஷ்ணன் அண்ணே பாக்ஸர் கிருஷ்ணன் பாஸ்கே அன்பு திலகம் பாஸ்கே நன்றி உள்ள நாய் பாஸ்கே ரொம்ப ஓவரா இருக்கு டேய் என்ன போட்டா எடுத்தலாம் போடும்டா அண்ணிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி போட்டா எடுப்போம் ஓகே வா வாங்க வாங்க ரெடியா ஓகே ஆ ரெடி ஆ தரக்க தரக்க ஓகே ரெடி புரியாதோ என்ன அரசியல் பண்ற நீ சரி அப்படியே பீச்சங்காய் பக்கமா வா நான் எங்க நிக்கிறேன் அதான் லெஃப்ட் ரைட் இரு தம்பி கோபப்படாத ஏடா சரி தலைவா எடுக்கறேன் எப்பறா இவன் கூட எடுக்கறீங்க ஆ ஓகே ஓகே போ போ தலைவர் போட்டோ வாசல்ல மாட்டنا தேச்சி கழியும் மாட்டிலா இப்போ நீங்க என்ன செய்றீங்க அந்த போஸ்டர்ல பத்திரிக்கை வேலை எல்லாம் இமிடியேட்டா பண்றீங்க சரி அதுக்கு வேண்டிய செலவெல்லாம் நீயே ஏத்துக்கறா என்ன தலைவா எப்படி சொல்றீங்க என்னைக்கு நீங்க என்ன மாப்ள ஏத்துக்கிட்டீங்களோ அதுக்காக உயிரையே கொடுப்ப நானு இதெல்லாம் எனக்கு ஒரு செலவா உங்களோட ஒரு போட்டோ எடுத்துக்கறேன் தாராளமா பாக்ஸர் கிருஷ்ணன் ஒரு போஸ் அண்ணே தம்பி எங்கேயோ போயிட்டானே ஒரே வேளையில எல்லாருக்கும் பட்டு துணி எடுத்து கொடுத்து அவன் என்ன விட பெரிய ஆளுங்கிற நிரூபிச்சா பாத்தீங்களா அப்பேற்பட்ட தம்பியோட பெருமைய எப்படி பாராட்டுறதா நான் யோசனை பண்றேன் என்னப்பா பண்ணலாங்கிற அண்ணே
வர்ற தல பொங்கல் அவனுக்கு முத பொங்கல் தானே ஆமா அந்த பொங்கலை இருப்பெரும் விழாவோட சேர்த்து முப்பெரும் விழாவா கொண்டாடணும்னு முடிவு பண்ணிட்டேன் சித்தப்பா சித்தப்பா என்னம்மா கனகவள்ளி சித்திக்கு இந்த புடவை வேண்டாமா ஏ சின்ன சித்தி அன்னைக்கு பசங்களை டிவி பார்க்க கூடாதுன்னு திட்டினாங்களாம் அதனால பெரிய சித்தி ரொம்ப கோவமா இருக்காங்க தமிழ் செல்வி ஏன் பிள்ளைல டிவி பார்க்க கூடாதுன்னுச்சா அது அப்படி சொல்லிருக்காத கொஞ்சம் இரு டேய் தம்பி தம்பி நீ சொல்றதுதான் கரெக்ட் வீணா உன் பொண்டாட்டி தகராறு பண்ணலாம்னு பாக்குறான் ஏற்கனவே ஒருடவ சினிமா கூட்டு முன்னாடி தகராறு பண்ணா நான் தான் போனா போதும் விட்டுட்டேன் இப்ப டிவின்னு பிரச்சனையை கொண்டு வந்து குடும்பத்தை உடைக்கலான்னு பாக்குறானா நீ தான் அவளை சமாதானப்படுத்தணும்டா அண்ணே நீ எதுக்கும் கவலைப்படாத ஒண்ணு அவன் அந்த புடவையை கட்டணும் இல்லைன்னா அந்த வீட்டை விட்டு நடைய கட்டணும் இப்ப என்ன நடக்குது மட்டும் பாருங்க ஏய் எந்திரி எந்திரி இல்ல எதுக்கு எந்திரி வாங்க என்ன ஆமா நீ கல்யாணம் பண்ணிட்டு வரப்ப வாட்டா வீட்ல இருந்து சீதனமா ஒரு தகர பட்டி கொண்டாந்து இல்ல எங்க அது ஓ இங்க இருக்கா பை தலையில இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது கிளம்பு வாட்டா வீட்டுக்கு கிளம்பு கிளம்பு யா யா எதுக்கு நான் எங்க வாட்டா வீட்டுக்கு போறேன் எதுக்கு அரங்கல பல்லுகள் எல்லாம் தெரிச்சு போவோம் ஏண்டி என் தம்பி 5000 ரூபாய்க்கு பட்டு புடவை எடுத்து கொடுத்திருக்கா என்னமா கட்டமாட சொன்னியா ஏய் 5000 ரூபாய் புடவை பாத்திருக்காடி நீ ஓ குடும்ப சொத்தை மொத்தமா கூட்டி பார்த்தாலும் 5000 ரூபாய் தேர் மாறி தேர்மா இனிமேல் இந்த வீட்ல இருக்க கூடாது கிளம்பு போடி வரியா இந்த வரத்த வலையில ஏட்ட வச்சுக்காத என்ன ஏ குழந்தைகளை கேவலமா பேசுற வாய் கொடுத்த புடவை நான் கட்ட மாட்டேன் நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒரு 50 ரூபாய்க்கு நூல் புடவை வாய் கொடு அத நான் சந்தோஷமா கட்டிக்கிறேன் நான் புடவை எடுத்து கொடுத்து தான் நீ கட்டணும்னு ஆசைப்பட்டேன் வச்சுக்க வாழ்நாள் ஊரா நீ அப்படியே தான் அலையணும் ஆகையினால மரியாதையா அந்த புடவையை கட்டிக்கிட்டு ஓ மானத்தை காப்பாத்தி அப்படியே நான் அலைஞ்சாலும் இதை மட்டும் நான் கட்ட மாட்டேன் எது கட்ட மாட்டியா கட்ட மாட்டியா ஏன் முன்னாலே புடவை தைக்கிறீயா இனிமேல் இந்த வீட்ல உனக்கு இடம் கிடையாது போறீங்க கட்ட புடவையோட தெருத்து வா பிச்சை எடுத்துனா தான் இந்த 5000 ரூபாய் புடவையோட அருமை உனக்கு தெரியும் போறீங்க இல்ல அண்ணி நீ சும்மா இருங்க நீ சும்மா இரு கேக்கிறதுக்கு ஆள் இல்ல நினைச்சிட்டியா நீ என்ன சும்மா இரு சொல்றல கட்டன புருஷ நீ அவள மதிக்கலனா நேத்து புதுசா வந்த அவள மதிப்பாளா அண்ணி இவ என்ன சொன்ன தெரியுமா நான் புடவை எடுத்து குத்தா கட்டுவாளா இவளால நான் எடுத்து குத்தா கட்டனாளா நீ அண்ணன் எடுத்து குத்தா கட்டலையா அத பத்தி நீ பேசாதயா அது வேற இது வேற அக்கா என்ன அவங்க கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நடக்கறாங்க அவங்க எது எடுத்து குத்தா நான் கட்டிக்குவேன் ஆனா நேத்துக்கு வந்தவா என்ன ஒரு வேலைக்காரி மாதிரி பார்க்கறா அவ எடுத்து குடுக்கறத நான் எப்படி கட்டிக்கிறது ஓ பாலிடிக்ஸ் எல்லாம் ஏங்கிட்ட வச்சுக்கறாத ஏன்னா இது ஒரு கூட்டு குடும்பம் இந்த குடும்பத்துல என் தம்பி சம்பாரிப்பா அண்ணன் வீட்டை பாத்துக்குவான் நான் நாட்டை பாத்துக்கிறேன் உன்னை பொறுத்த அளவுக்கு உன் புருஷன் நீ வீரத்தை தான் எதிர்பார்க்கணும் வேணும்னா வா ரெண்டு பேரும் ஒத்த குத்த போய் பாப்போம் அதை விட்டுப்பட்டு இந்த குடும்பத்துல டிவி பிரச்சனை சினிமா பிரச்சனை சண்டை எழுத்து விட திட்டம் போட்ட அது நடக்காது ஏன்னா நாங்க அண்ணன் தம்பி மூணு பேருமா சேர்ந்து கட்டின பாச கோட்டை இந்த கோட்டையில எனக்கு தெரியாம நீ ஒரு செங்கல கூட உருவ முடியாது பி கேர்ஃபுல் பி கேர்ஃபுல் ஜாக்கிரத ஐயோ எங்க வீடு வந்துருச்சு அதெல்லாம் வராது நாம தான் வீட்டுக்கு போய் ஆகணும் நிறுத்த சொல்றல நிறுத்தியாச்சு யாராவது பத்தி என்ன ஆகுது என்ன ஆகும் கல்யாணம் ஆகும் நமக்கு கையிடு சொல்லணுமா அதெல்லாம் கண்டுக்க மாட்டார் தைரியம் போ ஏய் நில்லு எங்க போயிட்டு வர டெய்லர் கடையில துணி வாங்க போன சித்தப்பா சித்தப்பா என்ன இல்ல பொறுப்பாரு மீனாட்சி மீனாட்சி என்னங்க ஏன் இப்படி கத்துறீங்க பொண்ணு என்ன கயம் பண்ணி கத்துறீமா என்ன பண்ணா என்ன பண்ணலாம் எடுத்து விட்டு பையன் கூட எதார்த்தமா பழகலாம்னு நினைச்சோம் ரெண்டு பேரும் ஜோடி போட்டு ஊரு சுத்திட்டு வராங்க ஏண்டி உங்க அப்பா சொல்றது உண்மையா என்ன உண்மையாவா சின்ன தம்பி கண்ணால பாத்துர்க்கான் என்ன பார்த்து பேசவே அச்சப்படுறவன் பொண்ணை வளர்க்கிற லட்சணம் இதானு கேவலமா திட்டிட்டு போறான் ஏண்டி ஒரு ஆம்பளை கிட்ட எப்படி பழகணும் தெரியாது உனக்கு உன்னை சும்மாடா விடுங்க பெரிய படிப்பு படிக்கிற அறிவில உனக்கு இல்லப்பா மாமா மாமா அக்கா யாரும் பத்மாவ அடிக்காதீங்க தயவு செய்து அடிக்காதீங்க அவ மேல எந்த தப்பும் கிடையாது அவ டெய்லர் கடைக்கு போயிட்டு நடந்துதான் வந்துகிட்டு இருந்தா நான் தான் சைக்கிள்ல உட்காருன்னு சொல்லி கூட்டு வந்தேன் மாமா என்ன மடையா வயசு பொண்ணு சைக்கிள்ல சுத்தலாம் பாக்குற பண்ண நினைப்பா ஐயோ மாமா உங்களை தொட்டு கும்பிட்டு சொல்லிக்கிறேன் நீங்க நினைக்கிற மாதிரி தப்பா நினைத்துல பத்மா கூட பழகல மாமா மாமா உங்கள மாதிரி அக்காவ மாதிரி ஒரு பாசமான குடும்பத்துல மாப்பிள்ளை ஆகணும்ன்ற ஆசையில தான் மாமா நான் பத்மா கூட பழகிட்டு இருக்கேன் இது உங்க அரசியல்வாதி தம்பி கூட தெரியும் கிருஷ்ணனுக்கு தெரியுமா ஆமா அவர் தலைமையிலேயே எங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லியிருக்கிறார் கல்யாணம் வேற பண்ணி வைக்கிறேன்னு சொல்லலாம் அத்தியுமே பண்ணிருக்காரு மாமா அட பாத்தடி இவங்க ரெண்டு பேர் பண்ண தப்புக்கு இவங்க புருஷன் வேற உடந்த ஏய் கிருஷ்ணா ஏடா இருக்க ஏய்
சம்பந்தி சம்பந்தி அண்ணா சம்பந்தி எங்க சம்பந்தி சம்பந்தி மகாலட்சுமி நைனா எங்கம்மா இப்பதான் புறப்பட்டு போறாரு மாமா போயிட்டாரா அடாடா அடாடா அதுக்குள்ள போயிட்டாரா அவர்த்த இந்த செய்தி சொல்லிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு பாரு இப்ப என்ன பண்றது அண்ணா கொஞ்சம் வாங்க 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 அண்ணே நேத்து முப்பர் விழா நடத்தின பத்தியா அந்த செய்தி உங்க ரெண்டு பேரும் போட்டோட இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கு தமிழ்நாடு பூரா நம்ம குடும்பத்தோட மரியாதை குடி கட்டி பறக்குது ஏண்டா நம்ம வீட்டு பொண்ணுல ஏத்து விட்டு போய் பழகி இருக்கான் அதை பார்த்து கண்டிக்காம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க சத்தியமா பண்ணிக்க அறிவு கட்டவளே நீ எல்லாம் ஒரு சித்தப்பாடா உனக்கு வெக்கமா இல்ல டேய் இது எங்க பர்சனல் விஷயம் நீ போடா வெளிய மாமா பிரிச்சு பேசாதீங்க கூப்டா வா போ வெளிய போடா ஹலோ கேவலம் ஒரு சின்ன பழ வச்சிட்டு அடிச்சு விட்டு இல்ல இதே அடியே வெளிய வேற எவனா சார்ஜ் இருந்தானா தமிழ்நாடு தீப்பிடிச்சு எரியும் நீ அண்ணேங்கறனால உன்னை மன்னிச்சறேன் மகளஜிமே மாமா எல்லாம் வாங்க வாங்க கூப்டீங்களா மாமா இன்னும் போல நீ போடா போடா அண்ணே நம்ம பத்மாவும் அந்த பையனை லவ் பண்றதுக்கு எதுக்கு அலோ பண்ணீங்கறத முதல்ல புரிஞ்சுக்கங்க அதுல ஏதாவது தப்பு இருந்தா உங்க மூணு பேர் கால்ல கிடக்குற செருப்ப கழட்டி அடிங்க நான் வாங்கிக்கிறேன் ஆனா நல்லது தெரிஞ்சு உடனே அடி நிப்பாட்டிக்க அதான் நல்லது நம்பர் 1 அந்த பையன் ஒரே பையன் நல்லவன் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பான் நம்ம பிள்ளைக்கு கைய கால முத கொண்டு அமுக்குவான் நம்பர் 2 மாமியா மதனியா கொடுமை கிடையாது இருக்கிற அந்த ஒரே ஒரு கிழவன் தான் அவன கூட இந்த கல்யாணம் முடிஞ்சவன முதியோர் இல்லத்துல தள்ளி விட்டுறேன் நம்பர் 3 நாலு வீட்டுக்கு சொந்தக்காரன் இந்த கல்யாணம் முடிஞ்சவன இந்த வீடு உள்பட நாலு வீடு நமக்கு சொந்தம் வாடகை பிரச்சனையே கிடையாது இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டான் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு செஞ்சேன் அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இந்த காதல் கல்யாணத்தை நான் முழுமையா சம்மதிக்கிறேன் நீ என்ன சொல்ற மாமா சொல்றா என்ன பொறுத்த வரைக்கும் காதலிச்சு கல்யாணம் பண்றது தப்பே இல்ல நம்ம பத்மாவை அந்த பையனுக்கே கொடுத்துடலாம் வெரி குட் மகாலட்சுமி ஓகே நெக்ஸ்ட் அண்ணி நீ என்ன சொல்ற நல்ல ஒழுக்கமான பையன் தான் பத்மாக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பான் குடும்ப தலைவிக்கு ஓகே கனகவலி நீ என்ன சொல்ற இதெல்லாம் அதான் அந்த பையன் ஏற்கனவே என்ன மாமியா மாமியான்னு தான் கூப்பிட்டு இருக்கான் கல்யாணத்துக்கு அப்புறம் புதுசா என்ன மாமா நான் கூப்பிட போறேன் வெரி குட் இந்த விஷயத்துல என்ன டச் பண்ணிட்ட இப்பதான் நீ புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய கரெக்ட்டா கொடுத்திருக்க தாய் குல மூணு பேருமே ஓகே அண்ணே நீ என்ன சொல்ற சரிப்பா எல்லாரும் சம்மதம் சொன்ன பிறகு நான் மட்டும் வேணா நான் சொல்ல போறேன் நம்ம பத்மா எதிர் வீட்டு பையனோட பழகுது இல்ல அத பத்தி நம்ம குடும்பத்தை எல்லாருக்கிட்டும் பேசி பார்த்தேன் பையனை எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு முக்கியமா தமிழ் செல்வக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு ஏய் ஷட் அப் உன்னை கேட்டனா சைலண்டா இருக்கணும் நான் தெரியாம தான் கேக்குறேன் அந்த பையனை எல்லாருக்கும் பிடிச்சு போச்சுனா உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணுமா தம்பி இப்போ உனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் வெளியில நாலு பேருக்கு தெரிஞ்சதுனா உனக்கு தானப்பா கௌரவ குறைச்சல அதனால காதும் காதும் வச்ச மாதிரி கல்யாணத்தை சட்டன் முடிச்சலாம்பா சரி கல்யாணம் பண்ணி வைக்கிறது முடிவு பண்ணிட்டீங்க ஆமாப்பா அப்ப நீங்களே பேசி முடிச்சிருங்க தம்பி தம்பி அது நீங்களா எப்படிப்பா அண்ணே நான் அவசரமா ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கேன் வீட்டுக்கு பெரியவர் நீங்க தானே நம்ம குடும்பத்தோட தகுதி உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்ப நீங்களே போய் பேசி முடிங்க தம்பி தம்பி என்னடா நீ அவன் நம்மளே பேசி முடிச்சு சொல்லிட்டானே அப்புறம் முழிக்கிற 10 பிசா செலவு இல்லாம நான் நின்னு முடிச்சு காட்டுறேன் வாங்க வீரபாண்டி இப்ப நீ என்ன பண்ற என் பொண்ணுக்கு 50 பொன் நகை போடுற 50 சௌரம்மா கல்யாண செலவையும் நீயே பாத்துக்கிற அப்படியா அப்படித்தான் அது மட்டும் இல்ல இந்த கல்யாணம் என் தலைமையில தான் நடக்கிறங்கிறது தலையெழுத்து அதை மாத்த யாராலையும் புரியாது அதனால நீ என்ன பண்ற இந்த போஸ்டர் கிசர் அடிக்கிறதுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் சில்லற செலவுக்கு தேவைப்படுது அதையும் கேசா நீயே எனக்கு கொடுத்து அனுப்பிடுற நான் 2 லட்சம் கொடுக்கணுமா ஆமையா உடனே இந்த கல்யாணத்தை என்னங்கறேன்னு சொல்லிடுறேன் என்ன மாப்ள நான் சொல்றேன் வரட்டா வாங்க மாமா அண்ணா இன்ன ஏன் நிக்கிற வா போலாம் இல்ல தம்பி தெளிவா நான் சொல்லியாச்சு அவரு சரிட்டாரு அதுக்கு மேல என்ன பேச போற வாணே போலாம் யார் சரின்னா என்ன தக்கராசு உன் தம்பி நாட்டு நடப்பு தெரியாம பேசிட்டு இருக்காரு யார் நானா ஒண்ணு சொல்லல போயா நீ சரி பேசு தக்கராசு இங்க வா பா நீ தோ பாரு வாடகை வீட்டுல குடி இருக்க நீ 300 பவுன் நகையோட ஒரு ஃபேக்டரி ஓனரோட பொண்ணும் உன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க நான் 4 வீட்டுக்கு சொந்தக்காரன் எனக்கு 100 பவுன் நகையை போட்டு ஒரு பங்களா ஒரு காரு அப்பா ரொம்ப அக்கறமா கேக்குறியப்பா வாய் மூடு வாய் மூடு பொண்ணு வேணாமா இதெல்லாம் கொடுத்தீனா கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் என்ன வீரபாண்டி இது மனசாட்சியோட தான் பேசுறியா என் சக்திக்கு இவ்வளவு எல்லாம் பண்ண முடியுமா சரி விடு உன் நல்ல மனசுக்காகவும் என் பையன் உன் பொண்ண விரும்பினத்துக்காகவும் எல்லாத்தையும் பாதி ஆக்கிட்டேன் 50 பவுன் நகையை போட்டு நீ கல்யாணத்தை பண்ணிடு எனக்கு வரதட்சணை 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துரு ஐயோ இதுக்கே 5 லட்சம் ரூபாய் ஆகும் போல கட்டாயம் 5 லட்சம் ரூபாய் போட்டு கல்யாணம் பண்ண முடியாத உன்னால ஐயோ வேண்டாம் தங்கராசு போயிடு வேண்டாம் அப்பா என்னப்பா இது மாமாவை நீங்களே விரட்டி அனுப்புறீங்க 5 லட்சம் ரூபாய் போட்டு கல்யாணம் பண்ண வக்க இல்லாதவன்ட்ட என்ன சம்பந்தம் பேச சொல்றியா போன வெட்டி விடுவேன் தம்பி இதுக்கு மேல இங்க நின்ன மரியாதையும் இல்ல அவன் கேக்குறத என்னால கொடுக்க முடியாது வாப்பா போலாம் கொஞ்ச இவ்வளவு நேரமா இந்த ஆள்கிட்ட எழுத்த வீட்டுக்காரனா தான் பேசிக்கணும் கொஞ்ச நேரம் பாக்சர் கிருஷ்ணாவும் பறக்கும் பட தளபதியாவும் பேசி வந்து இங்க இரு சொல்றாங்க பெருசு உங்களுக்கு தனியா பேசணும் உள்ள போ போ முளைக்கிற போடா
ஏண்டா நானே ஒரு பெரிய அரசியல் ரவுடி நீ எல்லாம் ஒரு ஆணு மதிச்சு வந்து உன்கிட்ட சம்பந்தம் பேசினா என்கிட்ட என்கிட்ட ஏண்டானா ஏண்டா பங்களா இந்த பார் 10 பைசா என்கிட்ட எதிர்பார்க்காம இந்த கல்யாண செலவு பூரா நீயே பண்ற இதுல ஏதாச்சும் கோல்மால் நடந்துச்சுன்னு வெச்சுக்க உன்னையும் மகனையும் அப்படியே கண்டம் கண்டமா வெட்டி இந்த வீட்லயே போச்சுடுறா இன்னையோட நீ சமாளிடா ஹாய் பணம் நகை நட்டு எல்லாம் நானே போடணும் மொத்தத்துல என் செலவுல இந்த கல்யாணத்தை முடிக்கணும் அவ்வளவுதானே விடுங்க நானே பாத்துக்கிறேன் வார்த்தை தவற மாட்டேன் சொல்ல மாட்டான் ஆனா சொன்ன சொல் தவற மாட்டான் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த விஷயத்துல மட்டும் என் அண்ணன் தம்பி என் பேச்ச கேட்கல ஐயா அப்படியே வெட்டிப்படியும் சொல்ல வந்தேன் வெட்டிப்படியும் சொல்ல வந்தேன் ஐயா இது உங்க அண்ணன் தம்பி மேல சத்தியம் இப்படி யாரும் வர கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா செத்து 10 மிஸ் ஆயிருக்கு கூப்பிட்டீங்க சாமி நாக்க நீட்டுறா என்னைய விட்டுங்க நாக்க நாக்க நீட்டுறா பார்த்த தவறிட்டேன்னு வச்சுக்க என்னையா நாக்கு விஷயத்துல வாழ்வனா இன்னும் என் மேல சந்தேக போறீங்க அரவாளை கேட்க போடுங்க வாங்க நான் பேச முடிக்கிறேன் நீங்க வாங்க என்ன நம்புங்க அட வாங்க என்ன வழுக்குது வாங்க சாமி சப்ப மேட்டு இதுக்கு போய் எவ்வளவு பெருசா கையில எடுத்துக்கிட்டு ஆனா எல்லா விஷயத்தையும் நானே பேச முடிச்சேன் அப்படியா மாமா என்ன தம்பி பேசுன அத பூரா நாமளே போறதாக பேசி முடிச்சிட்டேன் டேய் என்னடா சொல்ற நிலமே தெரியாம பேசாத என்ன பொறுத்த அளவுக்கு நியாயம் வாக்கு தான் முக்கியம் ஆமா அத விட நாக்கு முக்கியம் ஆமா என்ன இன்னும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க தம்பி நான் சொல்லிக்கிறேன் விடு ஏன் தங்கராஜ் கிருஷ்ணன் சொல்ற மாதிரி உன் தம்பி கிட்ட பணம் கேட்டா கொடுக்க மாட்டானா என்ன கொடுப்பான் என் தம்பி நான் கேட்ட 5 லட்சம் 10 லட்சம் கூட கொடுப்பான் அப்புறம் என்ன மாமா அண்ணா அவன் கொடுப்பான் சரி சொல்லிட்டு வா தம்பி நீங்க கேட்ட 50,000 நக 2 லட்சம் வரதட்சணை கல்யாண செலவு எல்லாமே நான் ஏத்துக்கிறேன் நிச்சயத்துக்கு நீங்க ஏற்பாடு பண்ணிட்டுங்க நான் இருக்கு அதை வச்சுதானே பொழத்துக்கிட்டு இருக்கேன் பாத்துக்கலாப்ப ஐயா ஐயோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இந்தியன் பேங்கையும் கிரவுண்ட் ஃப்ளோர்ல லலிதா ஜுவல்லரியையும் ஒளிச்சு வச்சிருக்கானே எதை எடுக்கன்னு தெரியலையே ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது தலைவருக்கு இது ஒர்க் பண்ண நமக்கு கமிஷன் சைடுல விட்டுக்கலாம் தம்பி உனக்கு இல்ல அதான் இந்தா வச்சுக்க யாரு கை ஐயோ அப்பா ஏண்டா என் பணத்தை எடுத்து எனக்கே கொடுக்குறியா எத்தனை நாளா நடக்குது இந்த வேலை ஒண்ணும் இல்ல பக்கத்து வீட்டு அரசியல் மாமா இருக்கிறாரப்பா அவரு வரப்போற எலெக்ஷன்ல எம்எல்ஏக்கு நிக்கிறார் அது சம்பந்தமா செலவுக்கு ஒரு 50,000 ரூபாய் இருந்தா வேணும் கேட்டாரு அதான் எடுத்தேன் என்ன பேசுற நீ நாளைக்கே உங்க அண்ணன் பொண்ண நான் கல்யாணம் பண்ணிட்டனா அப்புறம் நமக்கு சம்மதி ஆயிடுவாரு உன் சம்மந்திக்கு இன்னைக்கு ஆத்திர அவசரத்துக்கு நாம உதவி செய்யலனா எப்படி அதான் எடுத்து கொடுத்தேன் அவனுக்கு தான் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டானுங்களே அதனால அந்த சம்பந்தமே வேணாம் முடிவு பண்ணிருக்க மறுபடியும் அதை பத்தி நீ என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்க ஆனா பத்மா தான் என்னோட பொண்டாட்டி அதை யாராலையும் மாத்த முடியாது அது மட்டும் இல்ல கிருஷ்ண மாமா சொன்னாரு டேய் எங்க அண்ணனை இல்லைன்னு சொன்னாலும் சரி ஏன் உங்க அப்பனை எழுத்துனாலும் சரி மவனை அத்தனை பேரை வெட்டிவிட்டு பத்மாவை நான் உனக்கு கட்டி வைக்கிறேன் எனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு தெரியுமா ஓஹோ அந்த அளவுக்கு அந்த நாய் உன் மனசை மாத்தி வச்சிருக்கானா அத வேற வகையில நான் கரெக்ட் பண்றேன் வெற்றி மாமா சக்சஸ் வெற்றி மாமா வெற்றியா பெரிய ஆளுடா நீ 10 நிமிஷத்துல வந்து 5 நிமிஷத்துல வந்திருக்க பத்தியா வெரி கிரேட்டா வாங்க எனக்கு அப்புறம் அந்த தொகுதியில அடுத்த எம்எல்ஏ நீ தானா ஐயோ அது உங்க ஆசீர்வாதம் நல்லா நல்லா சரி போஸ்டர் அடிக்கணும் முதல்ல படத்தெடு பணமா அது வந்து அப்பா அப்பா என்ன பணம் எடுக்க பாத்தாவா ஐயோ நீங்க வர மாமா கூட்டு வர சொன்னாரு அவரே தராராம் என்ன அவரே தரேன் ஆமா என்னால நம்பவே முடியலையே ஏண்டா நான் எம்எல்ஏ போற விஷயத்தை எதுவும் ஒப்பிட்ட சொன்னியா நீ ஆமா அதான் அதான் வெளிந்தான் இல்லன்னா சாமானியமா ஒத்துக்குவானா டேய் ஆண்டவனா இருந்தாலும் அரசியல்வாதிட்ட சரண்டர் ஆயிட்டான் இதுல உங்க அப்ப ஏமாத்தான் ஐயோ அடுத்து உன் கல்யாணத்தை பிரமாமா நடத்திடுறவா வாடா பாக்ஸர் கிருஷ்ணா இன்னியோட நீ பரலோகத்துக்கு போற உனக்குன்னு வாங்கினது தாண்டா இந்த துப்பாக்கி அப்பா வாங்க வாங்க அப்ப அரசியல் மாமா சம்பந்தி 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 உட்காருங்க சம்பந்தி அன்னைக்கு நீங்க அருவாள தூக்கும் போது கூட உங்களை பத்தி என்ன நினைச்ச தெரியுமா நீங்க ஒரு முரடே முட்டாள் நினைச்ச அது வாஸ்தவம் தானே இப்ப மாப்பிள்ள சொன்னதுக்கு பின்னால தெரியுது நீங்க ஒரு நல்ல மனசுக்கார பையங்கிறது அப்புறம் சம்பந்தி நீங்க இப்ப கொடுக்கக்கூடிய 50,000 நம்ம உறவு முடிஞ்சிடப்படாது வரப்போற எலெக்ஷனுக்கு டொனக்ஷனா ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுத்தீங்கன்னா என்ன சம்பந்தி
சொல்லு சொல்லு சொல்லு. 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டீங்கனா இந்த எலெக்ஷன்ல நான் எம்எல்ஏ ஆயிரு bro. அப்புறம் என்ன? நீங்க வீட்டை காலி பண்ணி மொட்டை மாடி போயிருங்க. நான் வீட்டை கட்சி ஆபீஸ் ஆக்கிறேன். ஒண்ணு யோசிக்காதீங்க. இது ஒரு சம்பந்திக்கு சம்பந்தி செய்ய கூடிய கடமை. என்ன மாப்ள நான் சொல்றது? நான் உனக்கு செய்ய போறது கடமை இல்லடா. காரியம். என்ன காரியம்? கல்யாணம் அய்யோ எவனை நம்பி பேச முடியலையே எங்கடா வர்ற நீ அப்பா அய்யோ அப்பா இல்ல இல்ல கிளவத்தரால கடைசி அவனே பாத்துக்கறடி அய்யய்யோ இந்த பாரு துப்பாக்கிய கீழ போடு நான் உன் புள்ள மாதிரி எதானால பேசி தீத்துக்கலாம் என்னடா உன்கிட்ட பேசுறது சுத்திட்டு தாண்டா உன்கிட்ட பேசுவேன் ஆனா நீ பாரு நான் சுட்டா கேளு அப்பா கரங்குலி நான் சத்திட்டே புடுறா நான் அவன ரெட்டல ஒண்ணு நான் பாத்துறேன் அப்பா அம்மா நான் அவன புட்டு பா கேக்குறா நீ பாத்துக்கடா மூணு குண்டு இருக்குடா அந்த பாவி மூணு பொண்ணுக்கு சித்தப்பனா இருந்துகிட்டு மாமாவை பாக்குறான் இந்த நாய் இப்படி மானங்கட்ட பொறுப்பு பழகிறதுக்கு நான் கிட்ட சாவலாம் என்ன வந்து நியாயம் பேசிட்டு உனக்காக இவனை மன்னிச்சு விடுறேன் ஆனா ஒரு கண்டிஷன் இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ளார குடும்பத்தோட இந்த வீட்டை காலி பண்ணல நாய உன்னை நடுவு மண்டையில சுடுவேன் என்னங்க திடீர்னு காலி பண்ண சொன்னா நாங்க எங்கெங்க போவோம் ஒரு பெரிய மனுஷன் காலி பண்ணு காலி பண்ணு வாய்க்கு வாய் சொல்லிட்டு இருக்காரு அவரை எடுத்து அப்பசரணி எடுத்து அம்மாச்சட்ட ஐயா நீங்க உனக்கு கவலைப்படாதீங்க மாட்டுக்கு ஒரு சூடு மனுஷனுக்கு ஒரு சொல்லு இந்த கிளம்பிட்டேன் நானு ஐயா நீங்க துப்பாக்கி கொண்டு உள்ள எடுத்து சாப்பிட்டு போய் பாருங்க கனகவில்லி நான் ரோட்டு முக்கில நிக்கிறேன் புள்ள குட்டி வந்து வா உனக்கு ஒரு குடும்ப செலவுக்கு நம்மளுக்கு பணம் வேணும்ல ஆமா அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் என்ன நம்ம பிள்ளையில பூரா கொண்டு போய் வேலைக்கு சேர்த்து விட்டுறேன் வேலைக்கு ஆமா இந்த அப்ப வேர்க்கல்ல இவனை கொண்டு போய் ஒரு லாட்டரி கடையில வேலைக்கு சேர்த்து விட்டுறேன் இந்த குட்டியை கொண்டு போய் பீச்சில சுண்டல் விக்கிற வரைக்கும் சேர்த்து விட்டுறேன் அப்ப கட்டா என்ன இப்படியே விட்டா என்ன என் பிள்ளைகளை கூட கேக்காத விட்டுறியா உன்கிட்ட குடும்ப நடத்துறத விட நான் என் பிள்ளைகள ரோட்ல உட்கார்ந்து அடி அடி நான் சொன்னேன் அடி நான் கரெக்ட் வாயா இருமா போலாமா கனகாக்கா
மகாலட்சுமி மைசூர் பிருந்தாவனத்தை பேத்து கொண்டாந்து என் தம்பி என்ன பாக்குறதுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து போவாங்க. அந்த மாதிரி நேரத்துல இந்த வீட்டுல ஒரு கொடியோ அந்த மாதிரி ஒரு போர்டோ இல்லாம இருந்தா நல்லா இருக்குமா? அசிங்கமா இருக்கும். அங்க பாரு, அந்த போர்ட வச்சவன உன் வீட்டுக்கே ஒரு களை வந்து தூக்குது பாத்தியா? உன்னோட இந்த ஒன்றை நான் போர்ட கட்டுறதுக்கு நான் 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வீடு வாங்கிக்கணுமா தம்பி? என்ன தம்பி, சரி முதல்ல யார கேட்டு நீ வீட்டுக்குள்ள வந்த? நீ என்ன பண்ற? ஏன் நானும் உள்ளயும் தத்த எடுத்துக்கிற? தத்த எடுத்துக்கிறதா? ஆமாப்பா, நாளை காலையில ஒரு மணி நேரம் ஒதுக்கு. எதுக்கு? நம்ம கட்சியில தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, அங்க ஒன்னையும் தமிழ் செல்லையும் கூட்டி போறேன். ரெண்டு பேரும் குடும்ப கட்டுப்பாடு படிக்க. குடும்ப கட்டுப்பாடா? ஆமா, எனக்கு நாலு பிள்ளை இருக்கும் போது உனக்கு எதுக்குதா புள்ள? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உன்னை இங்கே கொண்டு புரட்சி வேண்டாம். இனிமேல் பேசுறேன். இந்த பக்கம் பார்த்தா தூக்கி போட்டு வெறுத்து மக்கள் போதிக்கிட்டு இருக்க. நீ க்ளோஸ் க்ளோஸா அசையாத சத்தம் போட்ட சுட்டு பூச்சிக்கிறேன். கடிச்சேடி, நான் தாண்டி உன் தண்டபாணி. நீயா? ஆமா, இப்ப நான் உன்னை கடத்த போறேன். கோயில வச்சு உனக்கு தாலி கட்ட போறேன். தாலி கட்ட போறியா? முடிவு எடுத்துட்டான் தண்டபாணி. இன்னையில இருந்து நீதான் என் பொண்டாட்டி. இதை யாராலையும் மாத்த முடியாது. அங்க பாத்தியா, காம்பவுண்ட் சார் அங்கிட்டு ஆட்டோ வெயிட்டிங்ல இருக்குது. நாம ரெண்டு பேரும் போறோம். காம்பவுண்ட் சார் ஒரே ஜம்ப், ஆட்டோக்குள்ள ஏறோம். அப்படியே கோயில் கேஸ்கே வா. நீ வந்து வா. என்னங்க நீ அம்மா, நான் உன்ன தானே கட்ட போறேன். உங்க ஆத்தால எதுக்கு கூப்பிடுற? யாருக்கிட்ட வேண்டாடி சுத்திச்சியா வர? சும்மா அம்மா வந்துடாது. உன்னை இவ்வளவு விட்டு வச்சே தப்பு. என்னடி குரல் கொடுக்குற? இருவோ ஸ்பீக்கர் ஆஃப் பண்றேன். யார்கிட்ட வந்த ஷூட் பண்ணுங்க.
ஆனா என்ன பண்றது எனக்கு பத்மா மேல உயிர் அவ இல்லாம என்னால இருக்கவே முடியாது நீங்க வேணா பத்மாவை கேட்டு பாருங்க நான் இல்லாம அவளால இருக்க முடியுமான்னு சொல்லே பத்மா பாத்தீங்களா எப்படி ஒரு லவ் ஃபீலிங்ல அழுகிட்டே போறான்னு பாருங்க மூணு பொம்பளைய போட்டோவை போட்டு இல்லாம மாமியார் தலைமையில் கல்யாணம்னு போட்டிருக்கியே உனக்கு எவ்வளவு கொழுப்பு அதுவும் என் எலெக்ஷன் போஸ்டர் மேல ஒட்டி இருக்கேடா இத பார்த்தா நாட்டுல எவனாச்சும் எனக்கு ஓட்டு போடுவானா என்னடா மொண்டியா போயா ஐயா உங்க வீட்ல மூணு ஆம்பளைங்க இருக்கீங்க ஒரு பொண்ணு கல்யாணத்தை எடுத்து நடத்த துப்பு இல்ல ஆனா உங்க வீட்டு பொம்பளைங்க மூணு பேரும் என்னோட கல்யாணத்தை துணிச்சலா தைரியமா எடுத்து நடத்த போறாங்க அவங்களுக்காக போஸ்டர் என்ன பேனரே வைப்பேன் ஏன் மெரினா பீச்ல சிலையே வைப்பேன் டேய் நீ மெரினா பீச்ல சிலை தாண்டா வைப்ப நான் அதுக்கு முன்னால கண்ணம்மா பட்டில உனக்கு சமாதி ஐயோ அப்பா ஐயோ மாப்பிள்ள மாப்பிள்ள என்னாச்சு மாப்பிள்ள என்னாச்சு அடால என்ன போட்டு அடிக்கறாத்த எதுக்கு மாப்பிள்ள போட்டு அடிக்கற ஓ நீ அவனுக்கு சப்போர்ட்டா ஏண்டி நாங்க அண்ணன் தம்பி மூணு பேரும் உசுரோட இருக்கும்போது உங்க முகர கடையில போட்டு போஸ்டர் அடிச்சு ஒட்டிருக்கா இத பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு நாங்க என்ன சேலை கட்டின பொம்பளையா மீச வச்ச ஆம்பளடி அச்சோ வாய மூடியா பொண்டாட்டு பிள்ளைகளுக்கு சோறு போட வக்கு இல்லாம ரோட்ல அனாதைய விட்டுட்டு வந்த நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா உனக்கெல்லாம் எதுக்கு வேட்டி சட்டை அவுத்து போட்டு போயா சொந்தமா ஆட்டோ ஓட்டுறங்கிற திமிரா உனக்கு கையடியா நானாவது சொந்தமா ஆட்டோ ஓட்டி உழைச்சு சம்பாதிக்கிறேன் ஆனா உன்ன மாதிரி மானம் கட்டு பழக்கம் ஏண்டி என்ன திமிருந்தா என் தொண்டர்கள் முன்னால என்ன நீ அவமானப்படுத்துவ இன்னொரு வாட்டி என் மாமியார் மேல உன் கை பட்டுச்சு மாமனே அப்புறம் நீ யாருன்னு பார்க்க மாட்டேன் டேய் எனக்கே அவ பொண்டாட்டில நின்னுக்கிட்டு உனக்கு என்னடா மாமியார் அம்மா மாமியார் அவ உனக்கு மாமியார் அவ எதுக்கு அவளை போட்டு அடிக்கற நீ என்னடி அவளுக்கு சாப்பா ஆத்தோல்ல ஏறப்பளவே வாட்டி எனக்கு பொண்டாட்டி தாண்டி இங்கனக்குள்ளே ஒன்னு வெட்டி புதைச்சிருவேன் ஆனா பொம்பளை ஓட்டு பூரா போயிருங்கனால உன்ன உசுரோட வர்றேன் டேய் உனக்கும் சொல்றேன் பத்து நிமிஷம் தான் தரடா அதுக்குள்ள மெட்ராஸ் சிட்டிக்குல நீ ஒட்ட போஸ்டர் பூரா கிழிக்கிற அதை விட முக்கியம் உன் கல்யாணத்தை நிறுத்துற அதையும் மீறி கல்யாணம் நடந்துச்சு மொத்த பெரிய மண்டபத்துக்குள்ளேயே வச்சு குளித்திருவேன் ஜாக்கிர டேய் வாங்கடா போலாம் அண்ணன் பாக்ஸர் கிருஷ்ணன் பாக்ஸர் கிருஷ்ணன் அண்ணன் பாக்ஸர் கிருஷ்ணன் இதுதான்டா எங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பழி வாங்குறதுக்கு சரியான நேரம் இந்த பா நேரா இங்க இருந்து தொழிலாளிய மீட்டிங் போட்டு இடத்துக்கு போறோம் அந்த தொழிலாளிக்கு ஆதரவா பேசி அவங்கள கைக்குள்ள போடுறோம் எங்க அண்ணன் டிஸ்மிஸ் பண்றோம் அப்படியே அந்த முதலாளிக்கு ஆளுயர மாலையை வாங்கி போட்டு அவரையும் கைக்குள்ள வச்சுக்கிட்டு நன்றி கிட்ட என் தம்பியும் டிஸ்மிஸ் பண்றோம்டா நீங்க ஒரு சாணக்கியன் தலைவர் ஆமா தலைவர் தொழிலாளர் கண்மணிகளே உங்களை வேலையை விட்டு தூக்குவதற்கு காரணமாக இருந்த நன்றி கிட்ட சிவராமனை அவன் முதலாளியிடம் சொல்லி நான் வேலையை விட்டு தூக்குவேன் அந்த முதலாளியும் என் பேச்சை கேட்கவில்லை என்றால் அமெரிக்க ஜனாதிபதி கிளிண்டனிடம் புகார் செய்வேன் அற்புதமான கூட்டு குடும்பத்தை உழைத்த குற்றவாளி பாக்ஸர் கிருஷ்ணனின் விரோதி உங்கள் கும்பலிலே ஒளிந்து கொண்டிருக்கின்ற இந்த தங்க ராசுவை இப்பொழுதே இந்த நிமிடமே இந்த ஃபேக்டரியை விட்டு வெளியேற்ற வேண்டும் எங்க வந்து யாரை வெளியேற்றுறாங்க அங்கே பாத்தீர்களா ஒரு சாமியார் என்று கூட பார்க்காமல் உள்ளே வந்து ரவுடி டேய் காத்து இருக்கடா எவனாவது ஒரு அடி நகந்தீங்க ஏய் மவனே அத்தனை பேர் மூஞ்சிலே குட்டை அடிச்சிடுவேன் ஜாக்கிரத அப்பா ஏய் ஏய் ஆ ஐயோ ஆசிட் மூஞ்சி வந்து வந்து ஏய் பாத்தா ஏய் என்ன
ஐயோ ஜஸ்ட் மிஸ் ஐயோ 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 ஆ ஆ பணக்க ஆகிலே ஐயோ எலச்சருக்குள்ள தீத்துவாங்க முடிக்க ஐயோ பிளான் பண்ணிட்டாங்க நான் எங்க போவே என்ன செய்வே யாரா யாப்பா மாப்பிளா மாமியாரே எங்க ஆளையா காடா ஒருவேளை இதுலயே ரூட் பிடிச்சு வங்க கடல்ல போய் கலந்து சானா என்னமோ அப்ப சரி இப்படி கேட்டு சமாதி கட்டி கட்டி யோசிக்காதே இப்போ என்ன பண்ணுவான் உன் தாலிக்கு மஞ்ச குங்குமத்துக்கு நானே சோதனை ஆயிட்டே பரவாயில்ல மாப்பிளா அங்க போ இனிமே அதுக்கு தடையே இல்ல தங்கராசை க்ளோஸ் பண்றேன் இந்த பாக்ஸர் கிருஷ்ணன் யாருங்கிறத காட்டுறேன்.